ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாசி ரிவ்யூஸ். அன்பு அண்டு சிவம் சீரியலில் April 2nd எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரமோ வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரமோ என்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து குழலி அன்புக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிடுவேன், நீங்கள் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே குழலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா நான் எங்கே அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லுவீங்க, அதனால் நான் எங்கே போகிறேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குழலி, எங்கே போகிறேன்னு சொல்ல மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி வந்து அன்பு கேட்குறாங்க. அப்போ குழலி சொல்கிறாங்க, ஆமாக்கா நான் இடத்த சொல்லவே மாட்டேன், நான் இனியாவோட ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்பு வந்து சிரிச்சுட்டு, இங்கே பார்த்தியா இந்த குழந்தைத்தனம் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க குழலி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நான் குழந்தையா நீ தாண்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன விஷயம், திடீர்னு என் ஸ்கூல் போகிற அப்படின்னு அன்பு வந்து கேட்குறாங்க. என்னக்கா இன்னைக்கு வந்து காம்படிஷன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, பேச்சு போட்டிலாம் இருக்குன்னு சொன்னாங்க, இனியா வந்து அக்கா நீங்கள் வரணும், வந்து முன்னாடி ரோவில் உட்காரணும்னு சொல்லி இனியா என்கிட்ட சொல்லிட்டு போனால் போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி வந்து குழலி கேட்குறாங்க. அன்பு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, இல்லை என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. உடனே குழலி வந்து, என்னக்கா இனியா ஏன் உங்ககிட்ட சொல்லாமல் என்கிட்ட சொல்லிட்டு போனால், அவளை வந்து புரிஞ்சிக்கவே முடியல, குழப்பமாக இருக்குது, அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் என்னை அம்மானு கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் என்னை வந்து அவள் கூப்பிடவே இல்லை, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் என் காலையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறான், என்னவோ குழந்தைங்க வந்து அப்படின்னு டக்குன்னு மனசெல்லாம் மாற்றிக்க முடியாதுல்ல, பெரியவங்க வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு மாறிக்கிறோம் அப்படி இப்படின்னு மனசை மாற்றிக்கிறோம், ஆனால் குழந்தைங்களால் அப்படின்லாம் இருக்க முடியாதுல்லக்கா, அவங்க மனசை வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்றலாம் முடியாதுல்லக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்பு வந்து அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. ஸோ குழலி வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு மாதிரி மாதிரி சொல்லி சொல்லி இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா இனியாவை வந்து கலை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள இனியாவை குழப்பி விடுற மாதிரி, ஸோ ஒவ்வொருத்தங்ககிட்டே அப்படி கேம் ஆடுற மாதிரி தான் குழலியோட கேரக்டர் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ எப்போ எல்லாருக்கும் உண்மை தெரியுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.